ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே இது ஆக்சுவலாக வந்து ஒரு சாதாரண ஆடியோ லான்ச் மாதிரியே கிடையாது, ஒரு பிரம்மாண்ட ஆடியோ லான்ச் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் அந்த மியூசிக் டைரக்டர் அதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் வந்து சாங் பார்க்கலை, நான் உள்ள வரும்போது அண்ணே சாங் பிரிட்டோலேருந்து அண்ணே சாங் பார்த்துட்டீங்களாண்ணே அப்படின்னா, இல்லைடா இப்போ தான் உள்ளே வர்றேன், ஆந்திராலேருந்து இப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன்டான். ஐயோ பார்க்கலையா, உட்காருங்க அப்படியே சைலண்ட்டாக நானும் ஜித்தன் ரமேஷ் சாரும் அப்படியே சைலண்ட்டாக வந்து உட்காந்தோம். சாங்கை பார்த்ததுக்கப்புறம் கூட அவனுக்கு கன்ஃபியூஷன், வேற யாரும் பார்த்துறாமல் விட்டுறக்கூடாது, திரும்ப ஒன்மோர் போடுறா அப்படின்னு ஒன்மோர் போட்டான். உண்மையிலே பிரிட்டோ அன்பு தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாங் பார்க்கும்போது அவ்வளோ கிளாஸாக அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப நன்றி. இதை எல்லாத்தையும் விட எனக்கு எப்போவுமே எங்கள் அண்ணன் இருக்கார்ல நிக்கில், உங்களால் நான் உங்களுக்காக நான், எவ்ரி செகண்ட் காஸ்டியூம் மாற்றக்கூடியது ராமராஜன் கூட கிடையாதுங்க. நிச்சயமான வரும்போது கலர்ஃபுல்லாக காஸ்டியூம் இருந்துச்சு, இப்போ பாருங்க அந்த கொரோனா பிபி கிட்ல ஷர்ட் தச்ச மாதிரி ஒரு காஸ்டியூம். ஐயோ நீ அவரை அப்படிலாம் நினைக்காத, நான் உட்காந்தே அவர் வந்து சொன்னால அவர் என்ன சொல்லுவார், மிகப்பெரிய ஜாம்பவான்களே ரெண்டு பேர் நிற்கும் போது 50 கேமரா இருக்கும், அப்படி 50 கேமராட்டையும் சார் இங்கே பாருங்கள், சார் அங்கே பாருங்கள், எல்லா ஃபோட்டோ எடுங்க, சிட் 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 சிட், அதுக்கப்புறம் படுக்க சொல்லிடுவார், ஃபுல்லாக ஸ்லீப் 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 எல்லாம் படுத்துட்டு எடுப்பான். ஓகே அப்படி, அதுக்கப்புறம் அங்கே கேமரா, ஓகே அப்படியே சார் ரைட்லேருந்து அப்படியே பேன் பண்ணுங்கள் சார், அங்கேருந்து பேன் பண்ணுங்கள், ரெண்டு ஜாமான்னு சொன்னது யாரும் தெரியும், சூப்பர் ஸ்டாரையும் சரி ரஜினி சாரையும் வச்சுட்டு நடுவில் நிற்பார். சார் இங்கேருந்து பேன் பண்ணுங்கள் சார், அங்கே பாருங்கள், அங்கேருந்து இப்படி வாங்க, ஓகே ஓகே டவுன் பண்ணுங்கள், முடிஞ்சா ஓகே அந்த மாதிரி அண்ணே வாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அண்ணன் வந்து உங்களால் நான் உங்களுக்காக நான். இப்போ வந்து அவர் படத்தில் நடித்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் வேறு ஆகிட்டார், அதனால் எவ்ரி செகண்ட் நான் வரும்போது ஒரு காஸ்டிங் போட்டு, இவரை மாதிரி காஸ்டிங் வந்து போடுறதுக்கு உலகத்திலே யாரும் கிடையாதுங்க. ஒரு மக்கள் தொடர்பு வந்து அவர் போடுற ஜிகுனா, நம்ம வந்து பழைய ராமராஜனை நம்ம கண்ணுக்கு கொண்டாடக்கூடிய ஒரே ஆளவர் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷூ இது இங்கே ஹெட்ஃபோன் வச்சுட்டு தான் இருப்பார், ஹெட்ஃபோன்ல பேசிக்கிட்டே இருப்பார், யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாது, வர்ற எல்லாத்துக்கும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து படத்தில் நடித்தார், காஸ்டியூமை மாற்றினார், ஹேர் ஸ்டைலை மாற்றினார், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கோட் ஷூட்லாம் போட்டார், அதுக்கப்புறம் விட்டால் இப்போ ஒரு காஸ்டியூம் போட்டார், இதுக்கப்புறம் ஒரு காஸ்டியூம், அந்த மாதிரி அன்புக்குரிய அண்ணன். இந்த ஆடியோ லான்ச் வந்து ரியோ நடித்தது. ஏ இருப்பா இரு, அதை நாலேஜ் தான், நமக்கு தான் நாலேஜே கிடையாது, அதை தாண்டி அந்த மாதிரி அன்பு தம்பி ரியோக்கு மனமார்ந்த நன்றி. ஆ இப்போ கை தட்டுங்க, அன்பு தம்பி ரியோ பிரிட்டோக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ அடுத்து வந்து தம்பி பேசணும். எங்கள் எல்லாருக்கும் என்றைக்கும் சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருக்க அண்ணன் ஈரோடு மகேஷ் அவர்களை வருக வருகனை வரவேற்கிறோம் அண்ணன், வணக்கண்ண. இப்போ கடைசி வரைக்கும் ரியோவையோ பவித்ராவையோ பாட்டையோ பேசலை, நிக்கில் முருகன் அவர்களும் அவருடைய சட்டையும் அவர்கள் நடித்ததும், அடுத்த படத்து உங்க படத்துக்கு அவர் தான் பிஆர்ஓவா? ஒரு ஷோக்கு ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணிட்டாலே அது எப்படி இருக்குன்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கில் அண்ணன் போதுமா? அது எப்பயுமே உண்டு, அது எப்பயுமே உண்டு, எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பேசுறது அவருக்கு பிடிக்காது, அது தெரியுமா தெரியாதா மிஸ்டர் ரோபோ? நான் சைலண்டா தான் பேசினேன், அதான் பாருங்க நல்ல விஷயத்த சொல்றேன், ஆந்திரால இருந்து அவசரமா வந்தது எனக்கு தெரியுது. சுனிதா கடல்ல அப்படி குதிச்சுன்றதுக்காக கம்பீரமா உட்காராத, புரியுதா? அவங்கள்ட்ட பர்சனலா பேசிப்பாங்க, அதை பாத்துக்கலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அன்பு தம்பி ரியோவோட இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பம் லான்ச் ஆனதுக்கு ரியோ அண்ட் பவித்ரா வாழ்த்துக்கள். ரியோ எனக்கு எப்பயுமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான தம்பி, எப்பயுமே எனர்ஜி இருக்கிற ஒரு பர்சன். ரொம்ப எனக்கு நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ்க்கு வந்து கார்த்திக் சாருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மியூசிக் டைரக்டர் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த தம்பி வந்து இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருப்பாரா, இல்லை கொஞ்சம் இன்னும் தாமதமாயிருக்கலாம், இல்லை தெரியாமல் கூட போயிருக்கலாம், வாய்ப்பு தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல திறமைசாலிகளை வந்து
இவ்வளவு பெரிய மேடையில் அறிமுகப்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கார்த்திக் சார் அண்ட் டீமுக்கு, நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ்க்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் சார், ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகிறப்ப எந்த வழியில் போவேன்னு சொல்லுங்கள், நானும் என் ஃப்ரெண்ட்ஸோடு நிற்கிறேன், பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமா சார், இதை பற்றி நானும் பேசலான் இருந்தேன். அடுத்து சவர்மா சால்ஜான்னு ஒரு இது ஒன்று வச்சுருக்கேன், ஒரு ஒரு ஐடியா, அடுத்த பாட்டு பண்ணிடலாம். இல்லை இல்லை, சரிலாம். ஒரு சாரி, டைரக்டர் பிரிட்டோ ரொம்ப வருஷமாக தெரியும், பல கஷ்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அம்மாவை பற்றி சொன்னார், உண்மையிலேயே ஒரு சிங்கிள் மதர் வளர்த்தின பையன் அப்படின்னு அவர் ப்ரௌடாக சொன்னார். அந்த சிங்கிள் மதர் இந்த சிங்கிள்ஸ் வரைக்கும் அவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய உயரங்கள் அவர் தொடட்டும். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் எப்பயுமே இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ரியோனனை வந்து அவர் வந்து நிறைய என்ன சொல்கிறது, நிறைய டேலண்ட் இருக்குது அவர்கிட்ட. அதை வந்து பல ஆங்கிளில் அவர் பல இதில் வெளிப்படுத்துவார். ஏன்னா அவர் வந்து அவர் என்ன சொல்கிறது, இல்லண்ணே ஒரு இதுல அடங்க மாட்டீங்க, அதாவது படம் பண்ணுவாரு, ஆல்பம் பண்ணுவாரு, சும்மா இருந்தா கேம் விளையாடுவாரு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலி பண்ணுவாரு. ஸோ அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டாரு, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதுவும் அது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மூணு பேருமே ரொம்ப அற்புதமா, மூணு பேரா நாலு பேரா, நாலு பேர், அஞ்சு பேருமே ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. பவித்ரா, நீங்க சூப்பரா டான்ஸ் ஆடிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஷாம், உங்க வாய்ஸ் சொல்லவே தேவையில்லை. நான் சொல்லியிருக்கேன், சின்னத்திரையின் சித்து ஸ்ரீராம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பலவாட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரிட்டோனனை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா பிரிட்டோனை வந்து எல்லாருமே வந்து நம்ம பிரிட்டோனை எவ்வளோ நினைக்கிறோமோ அதை விட அதிகமான ஒரு டேலண்ட் உள்ள ஒருத்தவர் அவர். ஏன்னா அவர் தொட்டியில் வளர்க்குற மீன் கிடையாது, அவர் கடலில் இருக்கிற மீன். எவ்வளோ ஆழத்தில் போனாலும் அவரால் உயிர் வாழ முடியும், எவ்வளோ உயரத்தில் போனாலும் அவரால் உயிர் வாழ முடியும். அந்த திறமை வந்து இது ஒரு இப்போ தான் நான் பார்த்தேன். அவர் வெளியே வந்தால், தண்ணியிலேருந்து வெளியே வந்தால் உன்னைய மாதிரி அழகாக நசிக்கிறோம். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். அண்டு இது வந்து சூப்பராக வந்திருக்கு, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, இது வேற லெவல்ல ஒரு ரீச் ஆகணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை. அண்ட் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ குரோஷியனா, எங்க வரவேற்பு ஏற்று வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி வந்து பேசுறதுக்கு. தேங்க்யூ, லவ் யூ லாட்ஸ்.